வணக்கம் இன்னும் எத்தனை தடவை வேணாலும் தளபதி கூட எந்த அளவுக்கு எப்படி போயிட்டு இருக்கு, ஒர்க் எப்படி போயிருக்கு? நான் இப்பதான் ஷூட் முடிஞ்சிருக்கு, ஷூட் முடிஞ்சிருக்கு, இன்னும் பேட்ச் ஒர்க் மட்டும் இருக்கு, அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு. படம் எந்த அளவுக்கு வந்திருக்கு, நீங்க நினைச்ச மாதிரி வந்திருக்கு? கூட கார்த்தி சார் சொல்லிட்டு இருந்த மாதிரி நிறைய தேவைகள் இருக்கு, சோ எல்லாரும் வரணும், எல்லாரும் பண்ணணும், அது நல்லது தானே. இரும்பு கை மாயாவி பண்ணவே முடியாது, இட் வில் டேக் சம் இயர்ஸ், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு. அதான் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் நினைச்சிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் நாள் கழிச்சு பத்து படம் தான் பண்ணுங்கிற மாதிரி ஒரு அண்மையில் வருது சொல்லுங்க, அது உண்மைதானா இல்லை? இல்லை, எனக்கு அதான் பெரிய எண்ணமோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நிறைய பண்ணும் அப்படின்னு எனக்கு ஒரு பத்து படம் பண்ணுவது ஆசை. பத்தாவது படத்தப்போ ஐல்சே ஐல்குட் சினிமா நான் பாட்டு பண்ண. அதே சமயம் நீங்கள் இந்தியா சினிமாவில் மிகப்பெரிய இயக்கமாக வந்துருக்கீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியோ இல்லை உங்கள் எண்ணங்கள் மாதிரி கோவையில் வந்து படம் தயாரிக்கான ஒரு முயற்சி நீங்கள் எடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதான் அந்த காலேஜ் நாங்கள் மேலே சொன்னேன். ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி என் ஃப்ரெண்டோட கம்பெனி எனக்கு வந்து ஆட் பண்ணணுன்னு யோசிக்கும் போது இங்கே யூனிட் கூட கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. நம்ம பாலக்காட்லேருந்து ஒரு யூனிட் கொண்டு வர வேண்டியது இருக்குது, கேமராக்கு, செட்டப்க்கு, எல்லாத்துக்கும். ஸோ அதனால் மட்டுமே தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தேன். ஒரு காலத்தில் நம்ம சொன்ன மாதிரி இங்கே பெரிய பெரிய படங்கள்லாம் தயாரிச்சிருக்காங்க, டப்பிங் ஸ்டுடியோலாம் இருக்குது, இப்போ அது எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது இருந்ததுன்னா நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேங்கிறத சொல்லியிருந்தேன். இந்த பசங்க எடுத்து வைப்பீங்களா? கண்டிப்பாக எடுத்து வைப்பேன். அது எம்பிஎன் இல்லை, எம்பிஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேங்க்கில் வேறு ஒரு 4 வருஷம் இருந்தேன். ஸோ அது நமக்கு என்ன மனசுக்கு பிடிக்குதோ அதை செய்கிறது தானே வாழ்க்கை, ஐ மீன். ஸோ இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ரெண்டு படம் வந்து விஜய் வச்சு இயக்கியிருக்கீங்க, ஒரு இயக்குனராக அவரை நீங்கள் இயக்கியிருக்கீங்க. அவர் வந்து பொலிட்டிக்கலுக்கு அடாப்ட் ஆவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு தோண்டியிருக்கா? ஒரு தனிப்பட்ட மனிதரை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, ஒரு தமிழ்நாட்டு அரசியலுக்கு அவர் வந்து சரியா இருப்பாரு? இல்ல, அதுதான் என்னன்னா, அது அரசியல் பத்தி நிறைய தெரிஞ்சவங்க அதை பத்தி பேசலாம். இல்ல, அவ்வளவு தெரியாது சொல்றேன், சொல்லிடுறேன். அதுல நான் வந்து இந்த ஒரு பழமொழி இருக்குல்ல, இந்த ஹாஃப் நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ்மாங்கல்ல, அந்த மாதிரி. அதனால நம்ம தெரியாதுன்னு சொல்கிறது உத்தமம், எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் வந்து ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக அவர் ஒரு என்ன எப்படி சொல்கிறது, நான் அவரை அண்ணன் கூப்பிட்றேன் அப்படின்னா அவ்வளோ நல்ல மனுஷன், அவ்வளோ நல்லா செஞ்சுட்ருக்காரு. சொல்லாமல் கொள்ளாமல் நிறையா நமக்கு தெரியாத நல்லதெல்லாம் கூட நிறையா செஞ்சுருக்காரு. அந்த வகையில் எனக்கு அவர் பயங்கரமாக பிடிக்கும் பர்சனலி. ஸ்ரீ கூட மூணாவது படம், மூணாவது டைம் என்னைய வாய்ப்பு இருக்க விஜய் கூட கண்டிப்பா கண்ணு காமிச்சா போதும். அதுக்கு எந்த கேள்விக்கு முன்னாடி பதில் சொல்லிட்டு நினைக்கிறேன், போதிய அறிவு இல்லாததால. நீங்கள் சொன்ன மாதிரி 150 ரூபா வந்து ஒருத்தர் படம் பார்க்க வராருன்னா அந்த பணம் வந்து ரொம்ப முக்கியமானது, அதுக்காக தான் நான் உழைக்கிறேன், வரக்கூடிய எந்த சீட்டில் உட்காந்தாலும் அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறீங்க. அதை இனியும் நீங்கள் எப்படி நம்புறீங்க, அதை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போய்? இல்லை, நான் அதான் சொல்கிறேன், சினிமாவில் இருக்க வரைக்கும் அதான் நான் பண்ணுவோம், அதான் ரொம்ப நியாயம். ஏன்னா அது அவங்க கொடுக்குற காசு தாண்டி வேறு எதுவுமே பெரிய மரியாதை என்னன்னு எனக்கு தெரியல இந்த சினிமாவில். ஸோ அவங்க அதை பண்ணும்போது நம்ம அதுக்கு நியாயமாக இருக்கணும். ஸோ அது மியூச்சுவல் தானே, அந்த எக்ஸைட்மெண்ட் குறையும் போது நம்ம சினிமா பண்ணக்கூடாது, அதுவும் அதே மாதிரி தான். அதனால தான் நான் 10 படம்னு சொல்கிறது வந்து, நான் இன்னும் பெரிய ஆட்டோ சினிமா எடுத்து அந்த மாதிரிலாம் ஒரு கமர்ஷியல் சினிமா எடுக்கிற ஒரு ஆள் தான். ஸோ நான் இல்லாத இடத்து இன்னொருத்த ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க, பட் 10 படங்கிறது என்னோட ஐடியா. அது எல்சியூ எல்லாமே சேர்த்து 10th film ஐ திங்க் ஐ டிக்ளேர் ஐக்விட் சினிமா. அது படம் முடிச்சுட்டு லியோ 1000 கோடி தொடுமா சார், ஏன்னா எல்லாம் இந்திய அளவில் பேசக்கூடிய இது அதுதான், இது வந்து 1000 கோடி வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியது, டேபிள் ப்ராஃபிட் அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் அதில் ஒரு பங்காக இருக்கீங்க, நான் திருப்பி சொல்கிறேன், எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா மார்க்கெட் வந்து எனக்கு அந்த 1000 கோடி விட இந்த 150 ரூபா ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அதுக்கு நியாயமாக இருக்கேன், 1000 கோடிலாம் தெரியாது. ஆமாம், நான் அடுத்து ஒரு படம் பண்ணுறேன், அதோட அனௌன்ஸ்மெண்ட் கொஞ்சம் லேட்டர் ஆகும், அதுக்கப்புறம் இமீடியட்டாக கைதி 2 தான். இல்லை, கைதி 2 படம் லியோன்னு சொல்லிக்கிறீங்க, இல்லை இன்னொரு 3 மாசத்தில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க, அது வரையும் எதுவுமே சொல்ல வேணான்றிருக்கேன். இப்போ ரஜினி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது, நீங்கள் எல்லாருடைய வேலை செய்யணும் இல்லைங்க, அஜித் சார் எல்லாருடைய வேலை செய்யணும் இல்லை. லாஸ்ட் டைம் கோயம்புத்தூர் ஈவெண்ட்டில் சினிமா துறைக்கு சில வருமான வரி சம்பந்தமாக வந்து விளக்குகள் இல்லைங்க, எனக்கு அவங்க இன்கம் டேக்ஸ்லேருந்து கூப்பிட்டு ஒரு அவார்டு ஒன்று கொடுத்தாங்க, அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. நான் அதுக்கு வந்தேன், நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இதே தான் நான் அந்த இன்கம் டேக்ஸ் கட்டுறோம்ல, அது எங்கே போகுது
யாருக்கு போகுது யார் அதை பயன்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா கொடுக்குற எனக்கும் சந்தோஷம் வாங்குறவங்களுக்கு சந்தோஷங்கிறது தான் சொல்லியிருந்தேன். அண்ட் அது சார்பாக சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிங்க. ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, நம்ம நம்ம தான் அதுக்கு காரணம் எல்லாமே. அந்த எக்ஸைட்மெண்ட் தான் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது எடுக்கிற வீடியோலேருந்தும் சரி, டெலிகிராமில் ஷேர் பண்ணுறதுலேருந்தும் எல்லாத்துக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குது, எல்லாருக்கும் முன்னாடி நிறைய கஷ்டம் இருக்குது, அது அவங்க முன்னாடி தான் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ நம்ம என்ன பிரேக் எடுத்து வந்திருக்கீங்க, கோயம்புத்தூர் வந்துருக்கீங்க, சொந்த ஊருக்கு வந்துருக்கீங்க, லியோ ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருங்க மக்கள் பார்த்துட்டு. அக்டோபர் 19 பண்ணி ஆல்ரெடி வந்துருச்சுங்க, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்தீங்க. அதை தாண்டி என்ன செகண்ட் ஸ்கில் கேட்டாங்க லேட்டாக செப்டம்பரில் ஆடியோ அனுப்பிச்சிருக்கோம். கூட்டிட்டு வர ட்ரை பண்றேன்.